மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகைகளுடைய வரிசையிலே முன்னால் நான் சொல்லியிருந்த செய்தியையே மீண்டும் வலியுறுத்தி கொஞ்சம் திருத்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்தினாலே, வெந்தயத்தை தயிரில் உற வைத்து எதற்கு சாப்பிட வேண்டும், வெந்தயத்தை நெய்யில் வறுத்து எதற்கு சாப்பிட வேண்டும், வெந்தயத்தை முளைக்கட்டி 36 மணி நேரம் முளைத்த பின்னாலே எதற்கு சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி சொன்னேன். ஏன் அப்படி சாப்பிட வேண்டும்? 36 மணி நேரம் முளைக்கட்டிய வெந்தயம் சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்து. எப்படி? வெந்தயத்திலே ஒரு சத்துப்பொருள் இருக்கிறது. அந்த சத்துப்பொருளை 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின் என்று குறிப்பிடுவார்கள். இந்த 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின் இஸ் எ பிளான்ட் இன்சுலின், தாவர இன்சுலின். அது இன்சுலின் பற்றாதவர்களுக்கு, இன்சுலின் டிபெண்ட் நோயாளிகளுக்கு கூட ஓரளவிற்கு அவர்கள் இன்சுலின் அளவை குறைத்துக் கொள்வதற்கு இது துணை செய்யும். இன்றைக்கு இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ், அதை குணப்படுத்த முடியுமா? ஐயா, எப்படியாவது குணப்படுத்துங்க என்று பலர் கேட்பார்கள். ஆனால் அதற்கு முடியும் என்ற பதிலை சொல்ல முடிவதில்லை. ஏன்னா சித்தர்களும் அப்படி சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்கள்? அதை கட்டுப்படுத்துவதற்கு சரியான மூலிகைகளை காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு மூலிகை தான் வெந்தயம். வெந்தயத்தில் இருக்கிற 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின் இருக்கிறது. அது என்ன செய்கிறது? பிளான்ட் இன்சுலின் என்று இன்சுலினை போல செயல்பட்டு இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை சத்தை குறைப்பதற்கும் செல்கள் எல்லாம் சர்க்கரை சத்தை பயன்படுத்துவதற்கும் துணை புரிகிறது. ஆகையினாலே அந்த 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின் எந்த அளவுக்கு வெந்தயத்திலே கூடுதலாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன் கூடுதலாக இருக்கும். அதை ஆய்வு செய்த போது என்ன கண்டோம்? அப்படியே வெந்தயத்தை எடுத்து அதிலே இருக்கிற 4-ஹைட்ராக்சி ஐசோலூசினையும் 36 மணி நேரம் முளைக்கட்டிய பின்னால் இருக்கிற அந்த முளைக்கட்டிய வெந்தயத்தில் இருக்கிற 4-ஹைட்ராக்சி ஐசோலூசினையும் அளவிட்டு பார்க்கிற போது 40 விழுக்காடு இதிலே கூடுதலாக இருக்கிறது. எதிலே கூடுதலாக இருக்கிறது? முளைக்கட்டிய வெந்தயத்தில் 40 விழுக்காடு கூடுதலாக இருக்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறோம், வெந்தயத்தை முளைக்கட்டி சர்க்கரை நோய்க்கு கையாளுங்கள். காரணம் இல்லாமல் சித்தர்கள் எதையும் சொல்லவில்லை. நான் சித்தர்கள் அவருடைய பாடலில் என்னென்ன பலன் இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள். எப்படி கையாளுவது என்பதை மரபு வழியாக பாரம்பரியமாக கற்றறிந்தவர்களை அணுகித்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அனுபவத்தில் எடுக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும், இதையெல்லாம் அந்த முறைகளை எல்லாம் அவர்கள் பாடலில் எழுத முடியாது. பாடலில் எது எதற்கு பயன்படும்? மெதிகன மத்தி சுர மெக சயசீதோ பெதிஹதிசாரோ பித்திருமல் அதிக நோய் போக்கும் அனர்த்த நிற்கும் நித்த முற விந்துவை உண்டாக்கும் மனமே அரி என்றால் அது என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கிறது? எலும்பு மச்சைக்கு சிறந்தது, எலும்பில் வருகிற காய்ச்சல் என்கின்ற போன் மேரோ டிப்ரெஷனுக்கு நல்லது, இந்த ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு நல்லது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நல்லது, அது மேக நோய்க்கு சிறந்த ஒரு மருந்து, மலத்தை எளிதிலே போக வைக்கிற தன்மை உடையது, ஆண்மையை பெருக்கக்கூடியது. இத்தனையும் அந்த பாடலில் சொல்லிவிட்டார். ஆனால் எப்படியெல்லாம் அதை கையாண்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை நாம் மருத்துவரிடத்திலே பாரம்பரியமாக மருத்துவ ஞானம் பெற்றிருக்கிற, அவர்களுடைய பரம்பரையிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிற மருத்துவர்களை அணுகி பார்த்தால்தான் அந்த கைபாகம் என்று சொல்லுகிற கையாளுகிற முறையை பற்றி அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அப்படித்தான் நான் இந்த மருத்துவ செய்திகளை சொல்லுகிறேன். இந்த மருத்துவ செய்திகளை சொல்லுகிற போது கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்கள் அதை உள்வாங்க வேண்டும். என்ன, ஏதோ மேல்வாரத்து வாரியாக கேட்டுட்டு வெந்தயம் வெந்தயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு, எதற்கு எப்படி கையாளு மறந்து போச்சு. ஆனால் நல்ல வேளையா, வலைவழியிலே அவைகள் இருக்கின்றன, யூடியூபிலே இருக்கிறது. இப்போ போய் வலை ஒளியிலே போய் மீண்டும் அவைகளை இன்னொரு முறை பாருங்கள். பல முறை பார்த்து தெளிந்து கொண்டு ஐயம் தீர்ந்த பின்னால் நீங்கள் அதை கையாளுங்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ நான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த மூலிகைகள் எல்லாம் எப்படியெல்லாம் கையாண்டால் என்னென்ன பலன் எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி கொண்டேன் இல்லையா. இப்போ நம்ம ஹீமோக்ளோபின் குறைபாடு என்பது இன்றைக்கு ஏராளமான மக்களுக்கு இருக்கிறது. அரசாங்கம் கூட இந்த ஹீமோக்ளோபின் குறைபாட்டை நீக்குவதற்கு சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலே இருந்து வெடி அன்னபேதி செந்தூரம் என்கின்ற ஒரு மருந்தை பரிந்துரை செய்திருக்கிறது. அன்னபேதி செந்தூரம், அன்னபேதி என்பது எது என்றால்
இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் என்று சொல்லப்படுகிற ஒரு கனிமப் பொருள் பூமியிலிருந்து கிடைப்பது. அந்த கனிமம், கனிமம்னா ஓர், அந்த கனிமம் இருக்கிறது. அந்த கனிமத்தில் ஏராளமான இரும்பு சத்து இருக்கிறது. நாம் போய் இரும்பு சத்துள்ள மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் தான் நமக்கு ஹீமோக்ளோபின் நம்ம உடம்புல போதிய அளவுக்கு வரும். இப்போ ஹீமோக்ளோபின் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரும்பு சத்துடைய மருந்துகளை மருந்து கடையில் இருந்து நவீன மருத்துவத்தின் மூலமாக பெறுகிறார்கள். அந்த ஹீமோக்ளோபின் உள்ள மருந்துகளை எடுக்கிற போது என்ன நடக்கிறது? மலச்சிக்கல் வந்து விடுகிறது, கான்ஸ்டிபேஷன். ஏன்? அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஃபெரஸ் ஃபியூமரேட் மலச்சிக்கலை உருவாக்குகிற தன்மை உடையது. சித்தர்கள் என்ன உருவாக்கி இருக்கிறார்கள்? ஃபெரஸ் ஃபியூமரேட் கொடுக்கவில்லை, ஃபெரஸ் சல்ஃபைடை உருவாக்கினார்கள். இது என்ன பாருங்க, அதிசயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.